சியாட்டிகான்னு சொல்லக்கூடிய அந்த பின்னங்கால் நரம்பு இழுத்தல் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான இயற்கையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சியாட்டிகானா என்னன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சியாட்டிகான்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்முடைய முதுகில் ஆரம்பித்து காலினுடைய பின்பகுதிகளில் குதிகால் வரை நீளக்கூடிய ஒரு நரம்பினுடைய பெயர் தான் சியாட்டிகா. இந்த நரம்பு நம்ம உடம்புலே மிக நீளமான ஒற்றை நரம்பு. இந்த நரம்பு வந்து பாதிக்கப்படும் போது காலில் வலுவிழக்க ஆரம்பிக்கும், அதனால தான் கால் வந்து மறுத்து போக ஆரம்பிக்குது. இது பொதுவாக 45 வயதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக தென்பட ஆரம்பிக்கும். பொதுவாக எதனால சியாட்டிகா பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலும்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஜவ்வு விலகி பாதிப்படைவது, இல்லை அப்படின்னா வயது முதிர்வு காரணமாக ஏற்படக்கூடிய அந்த டிஸ்க் ஸ்பான்டிலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால கூட வரும். இல்லனா முதுகெலும்புல அசையும் மூட்டுகள்ல வீக்கம் உண்டாகிறது, இல்லனா எலும்பு முறிவு, தசைகள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சியாட்டிகா பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருந்தாலும் தண்டுவடுத்த ஊடுருவ நரம்புகள்ல அழுத்தம் பெற்று சுருங்க தொடங்க ஆரம்பிக்கும். இதனால ரத்த ஓட்டம் பாதிப்படைய ஆரம்பிக்கும். இதனாலதான் நரம்புகள் வலுவிழந்து அதனுடைய வேலையை சரிவர செய்ய முடியாம நரம்புல வலி ஏற்பட ஆரம்பிக்கும். நாளடைவில் உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, காலில் மறுத்து போக ஆரம்பிக்கும். நைட்ல தூங்கும் போது பாத்தீங்கன்னா பின்னங்கள் நரம்பு மட்டுமே சுண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சியாட்டிக பிரச்சனைகள் தான். இதை வந்து சரி செய்யறதுக்கு நான் டிப்ஸ் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் எல்லார் வீட்லையுமே இருக்கிற ஒரு அருமையான பொருள் தான் அது. இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி நம்ம சியாட்டிகாவை ரொம்ப சிம்பிளாக சரி செய்யலாம். வெந்தயத்தில் அதிகப்படியான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதாவது நோய் அலர்ச்சி தன்மையை வந்து சரி செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். உடம்புல எங்கே கெட்ட கழிவுகள் தங்கியிருந்தாலும் அந்த கெட்ட கழிவுகளை அகற்றக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்குது. அதுக்கடுத்துதான் ஓமவல்லி இலை, இல்லைனா கற்பூரவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அதை எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எல்லார் வீடுகளுமே இப்போ நிறைய பேர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கற்பூரவல்லி இலை வந்து உடம்புல, அது முக்கியமாக நம்ம நரம்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும், நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யும். அந்த வலுவிழந்த நரம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. முக்கியமாக சியாட்டிகா பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கற்பூரவல்லி இலையை பயன்படுத்தும் போது சட்டுன்னு வந்து சரியாயிடுது. இதை இப்போ எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே 2-3 கற்பூரவல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம். கற்பூரவல்லி இலை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அதாவது முறுக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லையா ஓமம் சொல்லிட்டு மளிகை கடையில் கேளுங்க, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே நார்மல் பச்சை தண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் சுடு தண்ணி சேர்க்கல, பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன், சேர்த்துக்கங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இது வந்து நீங்கள் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் இந்த தண்ணியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியினுடைய நிறம் வந்து அந்த வெந்தயம் நல்லா ஊறி மாறி வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு நீரிழிவு நோய் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் தேன் எதுவும் சேர்த்து பருக வேண்டாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக தேன் சேர்த்து பருகலாம். இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப அருமையானது இது. காலையில் வெறும் வயிற்றில் இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடும். அதுவும் குறிப்பாக அந்த பின்னங்கள் நரம்பு சுண்டி இழுக்குது இல்லையா, அந்த சியாட்டிகான்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாயிடும். அந்த கால் நரம்பு இழுக்கிற பிரச்சனை சரியாகி அந்த கால் மறுத்து போகிற பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். நீங்கள் வந்து இதை தொடர்ந்து ஒரு 15 நாளைக்கு வந்து குடிச்சிட்டு வந்து அவ்வளோ அருமையான பலனை வந்து கொடுக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த கால் நரம்புகளில் வந்து ரத்த ஓட்டம் வந்து தடைப்பட்டு இருக்கும். இது நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து சீராக ஆரம்பிக்கும், அந்த நரம்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.